மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். கண்மணி பப்பு கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது பப்பு எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறாரு. வருணை எப்பவுமே குடி போதையிலேயே வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாசுகியும் மாதவனும் என்னென்ன பிளான்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வருண் ரொம்ப ஹெட்ஏக்கில் அப்படியே கீழே வந்து உலாத்தும் போது அவருக்கு சூடாக காஃபி குடிக்கணும்னு தோணுது. ஆனால் அதை கொண்டு வந்து கொடுக்க கூட ஆள் இல்லை. இப்போ தான் பூமியோட அருமைகளை அவர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரம்னு பார்த்து வாசுகியும் மாதவனும் வராங்க. மாதவன் இதுதான் சான்ஸ் அப்படின்னு திரும்பவும் வருணை குடிக்க ஆளாக்குறாரு. காலங்காத்தாலேயே என்னையா பண்ற அப்படின்னு வருண் ஆரம்பத்துல அவாய்ட் பண்ணினாலும் மாதவன் நேக்கா பேசி வருணை குடிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறமா கண்மணியும் பப்புவும் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் போய் ஒளிறாங்க. கண்மணி கிட்ட வருண் பசிக்குது அப்படின்னு சொல்ல உடனே அவங்க கொண்டு வந்த தக்காளி சாப்பாட்டை சாப்பிட வைக்கிறாங்க கண்மணி. மனோஜ் கிருஷ்ணாவும் தன்னோட பையனை கண்மணி இவ்வளோ கேரிங்கா பாத்துக்கிறத பாத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பப்புவுக்கு லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குது. வருண் சித்தப்பா சரியே இல்லையே, அவரோட வழி கரெக்டா இருக்க மாதிரி தெரியல, ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆச்சரியமா இருக்கே, அடிச்சது ஃபாரின் மருந்து, ஆனா இவ்ளோ சீக்கிரம் தெரிஞ்சிட்டான். ட்ரிங்க்ஸுக்கே உன் தம்பி டஃப் குடுக்குறானே. யாராவது காஃபி குடுப்பாங்களான்னு தேடிட்டு இருக்கான். சீக்கிரம் போங்க, அப்பா வரதுக்குள்ள உங்க வேலைய ஆரம்பிங்க. மாமா ஜெட் லாக்ல படுத்து தூங்கிட்டு இருப்பாரு, இப்ப வர மாட்டாரு. இப்பவே போறேன், என் வேலைய காட்டுறேன். யோ மாமா, என்னையா ஹால்ல ஓட விட்டு சுத்தி சுத்தி அடிக்கிற? உன்ன என்னால திருப்பி அடிக்க முடியாது, ஆனா உன் புள்ளைய என்னால பழி வாங்க முடியும். அது உன்னை பழி வாங்குற மாதிரிதான். சின்னது காலங்காத்தால சோகத்தை ஆத்துறதுக்கு ஏது நல்ல நேரம் கெட்ட நேரம் மாப்பிள? எனக்கு தலை வலிக்குது, சூடா ஏதாவது குடிக்கணும் போல இருக்கு. இதுவும் ஹாட் ட்ரிங்க்ஸ் தான் மாப்பிள. இந்த கருமத்தை அடிச்சதுனாலதான் எனக்கு தலைவலியே. அப்ப முள்ள முள்ளாலதான் எடுக்கணும். அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் மாப்பிள. நீ புத்திசாலி, என்ன காட்டி கொடுக்க மாட்ட. அப்புறம் யாரு உனக்கு ஃபாரின் மருந்து வாங்கி தருவா? இந்த வாசனைய மோந்து பாரு. கொஞ்சம் கைப்படாத புது மருந்து, இத அடிச்சா தலைவலி மட்டும் பறந்துடாது, நீயே பறக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவ. இதுக்கும் யூஸ் ஆகும். இது போதும், இன்னும் வேணும்னா என் ரூமுக்கு வா. போதும் மாப்பிள்ள, போடா. மப்பேர்னா மரியாதை குறையுது. சரி, வந்த வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன் மாப்பிள்ள. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத வரக்கூடிய எபிசோட் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.